ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தேவி கிச்சன் டெய்லி ரெசிபீஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கெழங்கு கான் வச்சுட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு பாருங்கள் ஒரு நாலு உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் அதை வந்துட்டு நல்லா மஸ்டு விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சிக்கலாம் இருக்கட்டும் இப்போ இதோட கான் சேர்த்துக்கலாம் கான் வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஒரு சத்தான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா வாயில் சாப்பிடும்போது வாயில் கடிபடாமல் நல்லாயிருக்கும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நல்லா புடிசு புடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதோட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர எல்லாம் கான் உருளைக்கிழங்கு எல்லா மசாலாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கிழங்கு வந்துட்டு வேக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்த மாவோடு நல்லா சேர்ந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க அளவுக்கு எடுத்தால் போதும் இது நல்லா உருட்டிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு உருட்டிட்டு நல்லா கையில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு நல்லா சைடெலாம் வந்துட்டு எதுவும் வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்லட்ஸ் கட்லட் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் எல்லாமாவும் இதேமாரி உருட்டி எடுத்துக்கலாம் ஆயில் வந்துட்டு நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க கட்லெட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் சிக்கரமாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு வந்துட்டு ஏற்கனவே வெந்திருக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பசங்களுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்துடலாம் நல்லா சாப்பிட்டு வருவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நல்லா ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் நல்லா பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா வெளியில் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சட்னி இல்லை சாஸோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாயந்தரம் டைமில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பசங்க வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே வீட்டில் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தேங்காய் சட்னி இல்லைனா இந்த மாதிரி டொமேட்டோ சா சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்